உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் அமுதுமொழி சேனலின் மூலமாக என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகத்தில் ஒரு கணக்கெடுப்பானது நடத்தப்பட்டது. உலகத்திலேயே எந்த நாட்டில் மக்கள் சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. நம்மளுடைய நாடான இந்தியாவுக்கு 112வது இடம் கிடைச்சிருக்கு. அப்படி என்ன சுவிட்சர்லாந்து நாட்டில் மட்டும் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு காரணம், அங்கே மத நம்பிக்கையும் இல்லை, எந்த ஆலயங்களும் இல்லை, மசூதியும் இல்லை, சர்ச்சுமே இல்லை. மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியாக மதமும் இல்லை, பிரிக்கக்கூடிய சக்தியாக மதமும் இல்லை. ஆனால் இந்தியாவில் மட்டும் ஏன் இவ்வளவு கோயில்கள்? இன்னைக்கு கோயில்கள் வர்த்தகமாக்கப்பட்டு விட்டதா? ஆனால் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ராஜாக்களுமே கோயில்களை தான் நிறைய கட்டினாங்க. எதனால் கட்டினாங்க, என்ன காரணம்? ஆலயங்கள் கட்டினதற்கு பணியாக அறப்பணிகள் செஞ்சுருக்கலாமே, மருத்துவமனைகள் கட்டியிருக்கலாம், கல்வி சாலைகள் கட்டியிருக்கலாம், அறப்பணிகளை செஞ்சிருக்கலாம். ஏன் கோயில்கள் கோயில்களாக கட்டினாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்ச காரணம் என்ன சொல்லுவோம், ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, கோயிலுக்கு போனால் மன ஒருமைப்பாடு கிடைக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. இது எல்லாமே நாம் தெரிஞ்சு வச்ச ஒரு விஷயம்தான். ஆனால் இதை விட ஒரு முக்கியமான விஷயமானது இருக்குது. ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்கவே வேண்டாம்னு சொன்னாங்க. ஏன் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாதா அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஒரு வீட்டில் எது முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருளாதாரம். மனிதனுடைய எல்லாரினுடைய ஓட்டமுமே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பொருளாதாரம் பொருளாதாரம் பொருளாதாரத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பொருளை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் கோயில்கள் கட்டப்பட்டன அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? எனக்கு வரலாற்றுத்துறை பேராசிரியர் ஒருவர் சொன்ன ஒரு செய்தி கேட்கும் பொழுது அதிசயமாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது, உண்மையாகவும் இருந்தது. அந்த செய்தியை தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்கிறேன். ஏன் ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கோயில்கள் கட்ட ஆரம்பிக்கும் பொழுது என்னெல்லாம் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு நாட்டில் பாண்டிய நாடாக இருக்கட்டும், சோழ நாடாக இருக்கட்டும், சேர நாடாக இருக்கட்டும், ஒரு ராஜா கோயில் கட்ட போறாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கே எல்லா விதமான தொழில்களை செய்யக்கூடிய சமூகத்தினரும் அங்கே வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல அந்த கட்டட வேலை செய்யக்கூடிய கட்டுமான தொழிலை செய்யக்கூடியவர்களினுடைய சமூகம் எங்கே இருந்தாலும் அங்கே வந்துடுறாங்க. மர வேலைப்பாடு செய்யக்கூடியவர்கள், தச்சர்கள், சிற்பிகள், சிற்பக்கலையை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அந்த கோயிலினுடைய பணியை ஆரம்பிக்கிறாங்க. அதோடு முடிஞ்சிடுதா? கோலங்கள் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கோலங்கள் போடக்கூடிய ஓவிய பணியை செய்யக்கூடியவர்கள், வர்ணம் தீட்டுபவர்கள், இப்படி ஒவ்வொரு சமூகமாக வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே அரசாங்க உத்தியோகம், அதன் மூலமாகவும் பணமும் கிடைக்குது. இப்போ கோயில் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயிலானது அரசாங்கத்தின் மூலமாக கட்டப்பட்டிருந்தாலும் பொது சொத்து. இதை யார் நிர்வகிக்க வேண்டும்? ராஜா மட்டும் நிர்வகிக்க கூடாது, மக்களினுடைய பங்குமே அங்கே ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுகின்றது. அர்ச்சகர்கள் அதே செய்யக்கூடியதற்கு ஒரு சமூகம், மாலை மலர்கள் தொடுக்கக்கூடியவர்கள் அதற்கான ஒரு சமூகம், பூஜை புனஸ்காரங்கள் 5 வேளை பூஜை நடக்குதா அத்தனை பூஜைகளுக்கும் ஏற்பாடுகளை நடத்துவதற்கு அதற்கென்று ஒரு தனி சமூகம், விழாக்கள் திருநாள் கொண்டாடுறாங்க, தேர் திருவிழா, தெப்பத்திருவிழா, ஆணி திருவிழா, இப்படி ஒவ்வொரு திருவிழாக்களாக கொண்டாடப்பட்டு அதன் மூலமாக ஒரு வருமானமானது கோயிலுக்கும் கிடைக்கின்றது, அந்த சமூகத்தினருக்கும் கிடைக்கின்றது. இதே போல தான் எல்லா சுப நிகழ்ச்சிகள், மங்கள காரியங்கள், திருமணங்கள், காது குத்து, மொட்டை எடுக்கிறது, ஆன்மீக சொற்பொழிவு, இசை பாடல், ஆடல், நடனம் அவ்வளவுமே அந்த கோயிலிலே அரங்கேறியது. இது மட்டுமா, விவசாயிகளுக்கு நிலங்களை அரசர்கள் பிரித்து கொடுத்தாங்க கோயில் மூலமாக. இதெல்லாம் கோயிலுக்கு ஆட்படுத்தப்பட்ட சொத்து. இதன் மூலமாக அதாவது கடவுளினை பெயரை சொல்லி எல்லா செயல்களையுமே நாம் செய்யும் பொழுது எங்கே நாம் தப்பே செய்யாமல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது உருவாகுது. பய பக்தியோடு எல்லாரும் செய்கிறாங்க. இது இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய பணி. ஆடு மாடு கோழிகள் செடி கொடிகள் எல்லாத்தையுமே ஆண்டவனுடைய பேரால செஞ்சு அந்த சமூகமானது சிறப்பாக இருக்குது. அந்த பொருள் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சமுதாயமே மிகவும் ஒரு வளமான சமுதாயமாக, செல்வம் மிகுந்த சமுதாயமாக உருவாகின்றது. இன்னைக்கு அந்த நிலைமை எப்படி தலைகீழா மாறியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசாங்கம் இது
இன்னைக்கு டாஸ்மார்க்கை எடுத்து நடத்துது. அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் டிரான்சாக்ஷன் நடக்குதா சொல்லப்படுகிறது. பழங்கால அரசர்கள் எவ்வளவு மதிநுட்பத்தோடு வேலை செஞ்சுருக்காங்க, ஒரு சமுதாயம் எவ்வளவு செழிப்பாக சீரும் சிறப்புமாக இருந்திருக்கு, எதன் மூலமாக வர்த்தகமும் வியாபாரமும் நடந்திருக்கு. அப்போ இதை நாம் சொல்லலாமா, கோயில்களும் தொழிற்சாலைகளும் ஒன்று தான். பொருளை ஈட்டுவதற்காக, ஒரு சமுதாயத்தை வளப்படுத்துவதற்காக தான் பண்டைய காலத்து அரசர்கள் எல்லாருமே கோயில்களாக கட்டினார்கள், குளங்கள் வெட்டினார்கள், மருத்துவமனைகளும் கல்வி சாலைகளையும் திறப்பதை விட கோயில்கள் கட்டுவதன் மூலமாக ஒரு சமுதாயம் பலப்படுத்தப்படும், அனைத்து சமூகத்தினரும் ஒற்றுமைப்படுத்தப்படுவார்கள் என்ற நம்பிக்கை உண்மை. இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வியூஸுக்காக சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் சொல்லலை, நல்ல விஷயத்தை 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டுமே. நன்றி, வணக்கம்.